வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெடிமேட் அதிரச மாவில் அதிரசம் எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். ரெடிமேடு மாவாக இருந்தாலும் நாம் அதை பக்குவமாக தான் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம எண்ணெயை வந்து காய வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் போதும். எண்ணெய் வந்து ரொம்ப புக வர்ற அளவுக்குலாம் காயக்கூடாது. ஒரு 80% காய்ஞ்சதுன்னா போதும். இது வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் அதிரசம் மாவு. இது வந்து வெள்ளை அதிரசம் மாவு. ஆக்சுவலாக இது ஒரு பேஸ்ட்டு போல் தான் உங்களுக்கு இருக்கும். எண்ணெய் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி இது போல் நல்லா பெருசாக்கிடுங்க. கொஞ்சம் மாவு எடுங்க கையில். கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிக்கும். இந்த மாவை இந்த இடத்துல வைங்க. இங்கே வச்சுட்டு இந்த கவரை மேலே போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வச்சு அப்படி லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ சைஸ் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். போதும், இது கரெக்டான சைஸ். இது இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கணும்னாக்க எடுத்துக்கினாலும் அழகாக வந்துடும். அப்படியே இப்படி எண்ணெயில் போடுங்க. இந்த எண்ணெய் சட்டியில் பண்ணுறதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்படியே இப்படி திருப்பிடுங்க. பாருங்கள், அழகாக வெந்திருக்கு. இது சடனாக வெந்துடும். அவ்வளோதான். அப்படியே ஒரு தட்டில் வைங்க. அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. சில டைம் அதில் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் இருந்தால் வந்துடும் நமக்கு. எண்ணெய் எதுவும் இல்லை. அப்படியே கையிலே எடுத்துடலாம். எடுத்து அழகாக எடுத்து இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்ணெயை காய வைக்கிறீங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ரொம்ப புகை வர அளவுக்குலாம் காய வைக்கக்கூடாது, இல்லைன்னா அதிரசம் தீஞ்சிடும். இப்போ அழகாக இது போல் உருட்டை எடுத்துக்கேன். திரும்ப அப்படியே மெதுவாக தான் பண்ணிட்டு போகணும். அப்படியே ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மெதுவாக அப்படி பண்ணிவிட்டு போனீங்கன்னா போதும். திறந்து சைஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுக்கிறீங்க. அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி உடச்சிட்டு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் தெரியும் இல்லையா, அந்த அதிரசம் கலர் அப்படியே அழகாக தெரியும். அது வந்தாலே இப்படி திருப்பிடுங்க. ரொம்ப எண்ணெய் சூடாகுதுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு தான் செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டவ் சிம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஒரு அதிரசமாக போட்டு எடுக்கணும். அதே போல் அதிரசம் வந்து பெரும்பாலும் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு மூணு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு தீய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்று ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே எண்ணெயில் எடுக்கிறது தீய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு இப்படி எடுக்கும். ப்ரெஸ் பண்ணுங்க. அதே ரெடிமேட் அதிரசம் மாவு, சர்க்கரை அதிரசம் மாவு. இப்போ நான் வந்து சர்க்கரை அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். அதே மெத்தேடு தான். அதிரசம் வந்து பாகு எடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் ரெடிமேடு வாங்காதவங்க பாகு எடுத்து பண்ணணுன்னாக்கா அந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. அதே போல் அழகாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த அதிரசம் அழகாக இதே போல் எடுத்துருங்க. இது உங்களுக்கு கலர் அதிகமாக வராது, கொஞ்சம் அந்த வெள்ளைத்தன்மையோடு தான் இருக்கும். போதும், எடுத்துடலாம். அதேமாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சொட்டது பார்த்தீங்களா, நல்லா அப்படியே ஆயிடுச்சிருங்க. சர்க்கரை அதிரசம் இதே மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்க, சக்கரை அதிரசம் 3, வெள்ளை அதிரசம் 3 செய்து வச்சுருக்கேன். சூப்பராக இருப்பேன் பாருங்கள். ரெடிமேட் அதிரசம் மாவில் நம்ம 10 நிமிஷத்துலேயே வந்து அட்டகாசமாக அதிரசம் பண்ணியாச்சு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பிராண்டு. உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் வாங்கி செய்து சாப்பிடுங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதிரசம் எளிய முறையில் செய்கிற வழி இது தான். கண்டிப்பாக இந்த பண்டிகைக்கு இதை செய்து சாப்பிடுங்க, பண்டிகையை மகிழ்ச்சியோடு வந்து கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.